அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் இப்போ பார்க்க போகிறது திருநின்றவூரில் இருக்கிற ஒரு 800 ஸ்கொயர் ஃபீட் ஃப்ளாட் பற்றி பார்க்க போகிறோம். ரொம்ப கம்மியான பட்ஜெட்டில் உங்களுக்கு சிஎம்டிஏ அப்ரூவ்டு பிளாட்டு, அதுவும் நம்ம பிளாட்டுக்கு ஆப்போசிட்லேயே வீடு இருக்குது, பக்கத்தில் சைட்லேயும் வீடு இருக்குது, அந்த மாதிரி நிறைய வீடுகள் இருக்கக்கூடிய ஒரு கேட்டட் கம்யூனிட்டி லேஅவுட்டில் வந்திருக்கு. அந்த மாதிரியான ஒரு இடத்துல இந்த மாதிரி ஒரு நல்ல அட்மாஸ்ஃபியரில், அதில் இன்னும் சில ப்ளஸ் இருக்குது, அதெல்லாம் நான் அடுத்து சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல அட்மாஸ்ஃபியரில் இவ்வளவு கம்மி பட்ஜெட்டில் ஒரு இடம் கிடைக்கிறது ரேர். வெறும் 14 lakhs தான், 14 லட்சம் ரூபாய்க்கு இந்த மாதிரி ஒரு இடம் கிடச்சிருக்கு. ஸோ இந்த இடம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இமீடியட்டாக போய் பாருங்கள். இது ரொம்ப நாளைக்கு இந்த லேண்ட் வந்து இருக்காது, ரொம்ப சீக்கிரமே விற்றுடும்னு எனக்கு நல்லா தெரியும், அதனால் சொல்கிறேன். நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா இமீடியட்டாக போய் இந்த லேண்டை பாருங்கள். இது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இது ஆக்சுவலாக திருநின்றவூர், ஆஸ் பர் டாக்குமெண்ட் திருநின்றவூர். இது நீங்கள் ஆவடியிலேருந்து ட்ரெயின் ரூட்டில் போனீங்க அப்படின்னா திருநின்றவூருக்கு முன்னாடியே, திருநின்றவூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு முன்னாடியே அதுக்கு முந்தின ஸ்டேஷன் நெமிலிச்சேரி ரயில்வே ஸ்டேஷன். அந்த நெமிலிச்சேரி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வெளியில் வந்தீங்க அப்படின்னா ரயில்வே ஸ்டேஷனுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் ஒரு ரோடு போவோம், அந்த ரோடோட எண்டுக்கு ஸ்ட்ரைட்டாக வந்தாலே, நீங்கள் வேறு எங்கேயும் திரும்பலாம் தேவையில்லை, ஸ்ட்ரைட்டாக வந்தாலே எண்டிலே பார்த்தீங்கன்னா சஹானா நகர் அப்படின்னு சொல்லிட்டு குடியிருப்போர் நலச்சங்கம்னு போர்டு இருக்கும். அந்த இங்கே அந்த கேட்டு உள்ளே என்றானீங்கன்னா நம்ம இடத்துக்கு போகலாம். ஸோ அந்த சஹானா நகரில் தான் இந்த இடம் இருக்குது. ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து எவ்வளவு தூரம் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சரியாக 1 கிலோமீட்டருங்க. ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து சரியாக 1 கிலோமீட்டர் தான், நீங்கள் நடந்து போனால் கூட ஒரு 5-10 நிமிஷத்தில் நடந்தே அந்த இடத்துக்கு நீங்கள் போயிடலாம். நீங்கள் இடத்த பார்க்க போகிறதா இருந்தால் கூட நீங்கள் நெம்லிச்சேரி ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கி நடந்தே கூட போகலாம், இல்லை ஒரு ஆட்டோ பிடிச்சி வேணாலும் போய் பாருங்கள். நான் இதோடைய லொக்கேஷன் ஆஸ் யூஸ்வல் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துட்றேன், அப்படி இல்லை அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப்பில் இந்த திருநின்றவூர் நெம்பிலிச்சேரி லேண்ட் 800 ஸ்கொயர் ஃபீட் லேண்டுடைய லொக்கேஷன் கொடுங்க, டீட்டெயில்ஸ் கொடுங்கன்னு கேட்டிங்கன்னா நான் அதுவும் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். ஸோ இந்த லேண்டு பொறுத்த வரைக்கும் ரொம்ப தெளிவாக 20 அடி அகலம், 40 அடி நீளம், அந்த மாதிரி ரொம்ப பக்காவான பீஸாக இருக்குது. யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா இந்த அரகிரவுண்ட் லேண்ட் பார்த்தீங்கன்னா அதுக்கும் 20 அடி ஃப்ரண்டேஜ் இருக்கும், ஆனால் 60 அடி அது ரொம்ப லென்த்தாக வாலாக தெரியும். பட் இது அப்படி இல்லை, 800 ஸ்கொயர் ஃபீட்டுங்கிறதுனால உங்களுக்கு ஒரு நல்ல பர்ஃபெக்டான ஒரு பாக்ஸ் பீஸ் கிடச்சிருக்கு 20x40 சைஸில். ஸோ இதில் வந்து ஒரு வீடு அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து ரொம்ப அம்சமாகவே கட்டிக்க முடியும். சின்ன பட்ஜெட்டில் நமக்கு சொந்தமாக ஒரு இடம் வேணும், அதில் ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா இந்த லேண்ட் வந்து ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்குது. இது வந்து வெஸ்ட் ஃபேஸிங்காக இருக்குது, சரிங்களா? வெஸ்ட் ஃபேஸிங் ஒருவேளை உங்களுக்கு பிடிக்கலன்னா இதை பார்க்காதீங்க, விட்டுடுங்க, வேறு லேண்டு பார்க்கலாம், வேறு ஃபேஸிங்கில் பார்க்கலாம். வெஸ்ட் ஃபேஸிங் ரொம்ப ரொம்ப நல்லது, பட் நிறைய பேர் அதை வந்து அவாய்ட் பண்ணுறாங்க. என்ன கேட்டிங்கன்னா எனக்கு வந்து வெஸ்ட் ஃபேஸிங் தான் பெஸ்ட்டு. நம்ம வந்து அதாவது இந்த ஃபேஸிங்லாம் எதுக்கு பார்க்குறோம், நம்ம ராசி அதெல்லாம் பார்க்குறதுனால தானே, ஜாதகம்லாம் பார்க்குறதுனால தானே. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வெஸ்ட் ஈஸ்ட் யாருக்கெல்லாம் வந்து ஈஸ்ட் உங்களுக்கு சூட்டபுள்னு சொல்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் வெஸ்ட்டும் சூட்டபுள் தான். இது வந்து நான் சொல்கிறத சொல்லிடுறேன், இது என்னுடைய கருத்து, உங்கள் விருப்பம். உங்களுக்கு வெஸ்ட் ஃபேஸிங் பிடிச்சிருந்தது அப்படின்னா இதை போய் பாருங்கள். இது வந்து உங்களுக்கு பட்டாபிராம் ஐடி பார்க்கெல்லாம் வர்றதுனால இந்த ஏரியாவில் லேண்ட் ரேட் நல்லா அப்ரிஷியேட் ஆகும். இதில் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா அவுட்டர் ரிங் ரோடு, அதாவது மீஞ்சூர்லேருந்து வண்டலூர் வரைக்கும் போது பார்த்தீங்களா அவுட்டர் ரிங் ரோடு, அந்த அவுட்டர் ரிங் ரோட்லேருந்தும் ரொம்ப பக்கத்தில் தான் இருக்குது. அவுட்டர் ரிங் ரோட்லேருந்து நீங்கள் பார்த்தீங்கனாலும் ஒரு 1 கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் நெம்லிச்சேரி ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கி வந்தீங்கனாலும் ஸ்ட்ரெயிட்டாக ஒரே ரோடு, ஜஸ்ட் 1 கிலோமீட்டரில் இந்த சஹானா நகர்ன்ற கேட்டட் கம்யூனிட்டி லேஅவுட் வந்துடும். அந்த லேஅவுட்டில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது. இந்த மாதிரி ஒரு அம்சமான ப்ராப்பர்ட்டி, நல்ல அக்சஸபிலிட்டி இருக்கிற ப்ராப்பர்ட்டி, இவ்வளவு கம்மியான ரேட்டில், அதுவும் சிஎம்டிஏ அப்ரூவ்டு ப்ராப்பர்ட்டி, இவ்வளவு கம்மியான ரேட்டில் கிடைக்கிறது ரேர். நிறைய பேர் லோ பட்ஜெட்டில் என்கிட்ட லேண்ட் கேட்டிருக்கீங்க. நானும் வந்து நிறைய லேண்ட் நம்மக்கிட்ட வருது, வந்தால் கூட வந்து நான் வந்து எனக்கு டாக்குமெண்டேஷன்லேருந்து எல்லா விஷயமும், அந்த லேண்டு லேண்ட் இருக்கிற லொக்காலிட்டியாக இருக்கட்டும், ஏன் இந்த முக்கியமான ஒரு விஷயம் சொல்லிடுறேன், இவ்வளோ மழை பெஞ்சிச்சே இப்போது இந்த மலையில் கூட அங்கே போய் பார்த்தீங்க அப்படின்னா எங்கேயும் ரோட்டில் ஃப்ளட்டு தண்ணி அந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே கிடையாது, ரொம்ப தெளிவாக இருக்குது. நான் இந்த வீடியோ எடுத்ததே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மழை பெஞ்சு முடிஞ்சு ஒரு 3-4 நாளில் தான் நான் இந்த வீடியோவே போய் எடுத்தேன். ஸோ இடத்த பாருங்கள் எவ்வளோ நல்லாயிருக்கு அப்படின்னு, பெருசாக சேரு சகதி அந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே இல்லை, ரொம்ப தெளிவாக கிறிஸ்டல் கிளியராக இருக்குது. இது நல்ல டெவலப் ஆகிக்கிட்டு இருக்கிற ஏரியாவில் இருக்குது. ஸோ இந்த ஏரியாவில் இன்றைக்கி இப்போ இதை வாங்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் இடமாவே வாங்கி போட்டிருந்தீங்கன்னா கூட இன்னும் 4-5 வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா இதோடைய ரேட்டு
ரொம்ப நல்ல லெவலுக்கு ஏறி இருக்கும், நல்ல பெஸ்ட் அப்ரிசியேஷன் கிடச்சிருக்கும். நீங்கள் வீடு கட்டி குடியேறதா இருந்தாலும் இமீடியட்டாக குடியேறல, நம்ம லேண்டுக்கு அப்படியே ஆப்போசிட்லேயே வீடு இருக்குது, சுற்றி சைடில் ஃபுல்லாக வீடுகள் இருக்குது. அந்த லேஅவுட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா நிறைய வீடுகள் வந்துருச்சு, சரிங்களா. ஒரு அவுட்டரில் இருக்கிற ஒரு லேஅவுட்டு அப்படின்னு நம்ம நினச்சி பார்க்குறோம் அப்படின்னா, அங்கே வந்து பார்த்திங்கன்னா பெருசாக வந்து வீடுகள்லாம் வந்திருக்காது, புதுசாக லேஅவுட் போட்டிருப்பாங்க, கல் போட்டு வச்சுருப்பாங்க, பவுண்ட்ரி ஸ்டோன்ஸ் போட்டு வச்சுருப்பாங்க, அவ்வளோதான் இருக்கும். பெருசாக வீடுகள் அந்த மாதிரி வந்திருக்காது, பாப்புலேட் ஆகிருக்காது. பட் இந்த லேஅவுட் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நிறைய வீடுகள் வந்துருச்சு. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50% வீடு இருக்குது, 50% காலி இடம் இருக்குதுன்னு சொல்லலாம். பாதிக்கு பாதி வந்து வீடுகள் வந்துருச்சு. அந்த மாதிரி ஒரு நல்ல இடத்துல பெஸ்ட் ப்ரைஸில் கிடச்சிருக்கு. ஸோ நான் முதலே சொன்ன மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் கூகுள் லொக்கேஷன் கொடுத்துருக்கேன், பாருங்கள். அப்படி இல்லைன்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள். மீண்டும் இதுபோல் ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டியோடு விரைவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.